இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் வந்து ஒரு ரெண்டு நாளாவே திருப்பி நம்ம என்ன வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னோமோ அதே விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மூர்த்திக்கும் தனத்துக்கும் வந்து குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்காக இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே. என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பக்கம் வந்து கதிரன் முல்லையுடைய லவ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல பேசின விஷயங்களாகட்டும் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கிறதே அங்கே ஆரம்பிச்சதுதான் ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஃபேன்ஸுக்குமே வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுறதெல்லாம் அப்பப்ப காமிச்சாலே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து மீனா வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து எப்படியாச்சும் வந்து அந்த பொண்ணோட மனசை கெடுத்தரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. மீனா இந்த ஹேமா அவங்க திருப்பி நடிக்க வரதுக்குள்ளார அவங்களோட கதையில தனித்தனி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறோம். அது இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் முடிவுல வந்து அவங்க தனத்தோட அம்மா வந்து குழந்தை பெற்றே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமே வரமாட்டேன்னு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து மூர்த்தியோட அம்மா வந்து எப்படியாச்சு அவங்களுக்குள்ள வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் மூணு தம்பிங்களும் அண்ணனையும் அண்ணியும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு இவர் சொல்ற வச்சே தெரியுது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சீன்ல ஒன்னு மீனா திருப்பி வந்ததுனாலயோ அது மோஸ்ட்லி அதுதான் காரணமா இருக்க போகுது. வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வரப்போகுது. சண்டை வரதுனால திருப்பி வந்து தனத்தோட அம்மா வந்து ஈஸியா சொல்றதுக்கு வசதியாக போகுது. நானும் சொன்னதில்ல இவங்க எல்லாம் அவங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த வாரத்துல இந்த டாபிக் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. திருப்பி இதை கொண்டு போக முடியாது, ஏன்னா வந்து குழந்தை பெத்துங்க குழந்தை பெத்துங்கன்னு ஆல்ரெடி சொல்லி கடைசியில வந்து தம்பிங்க விட்டு தரக்கூடாதுங்கிற இடத்துல முடிச்சாச்சு. அடுத்த வாரம் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கதிரோட ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்தை கொண்டு வர போறாங்க. கொண்டு வந்து அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அந்த பொண்ணு இங்க வந்து வாழப்போதா, இல்ல வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சது இவர் தான் அந்த போட்டோ எடுத்ததை வச்சு பிரச்சனை வரப்போதாங்கிறத பாக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் சித்துவோட என்கேஜ்மெண்ட் டைம்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட காட்சிகளை கம்மி பண்ணி கதிரோட காட்சிகளில் வந்து அந்த இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் காட்சிகள் தான் காமிக்க போறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பரவாயில்லங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா என்ன இது கதை தானே, கதையிலாம் நடிக்கிற மாதிரி வந்து நடிக்க வைங்க, அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் காமிங்க, அப்படி இல்லாமலாம் வைக்காதீங்க, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்களா? ஈவன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க வாடி போடி அப்படின்லாம் கூப்பிட்ற மாதிரிலாம் வச்சுக்கோங்க, அதுவே அதில் இருக்கிற ஒரு உரிமையே தனி, அந்த மாதிரி அவங்க கூப்பிட்றதே இல்லை. அது மாதிரி ஒரு தடவையாச்சும் வைங்க, சும்மா பாசமாக கூப்பிட்ற மாதிரி வைங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூணு ஜோடிகள் உங்களுக்கு பிடிச்ச ஜோடியாரு, உங்களுக்கு பிடிச்ச விஜய் டிவி சீரியல் யாருங்கிறத எதுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.